கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல இடங்களில் நல்ல மழை அப்படிங்கிறது பெய்துட்டு வருது. சென்னையிலையும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பெய்த மழை அப்படிங்கிறது சென்னை மக்களை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது தமிழகத்தினுடைய 14 மாவட்டங்களில் நல்ல கனமழை அப்படிங்கிறது பெய்ய போகுது. இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழகத்தில் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு நீர்வரத்து அதிகரிக்கிற அளவுக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் 14 மாவட்டங்களில் இப்போ நல்ல கனமழை பெய்யிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அந்த 14 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல கனமழை அப்படிங்கிறது பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 22 இன்றைக்கு நல்ல கனமழை பெய்ய அதிகமான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதமானது முதல் லேசான மழை பெய்யறதுக்கும் சென்னையில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்திருந்திருக்கு. வேளாங்கண்ணி, பூவை தேடி, வேட்டைக்காரன் இருப்பு, திருப்பூண்டி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி, கிராமத்துமேடு உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்திருக்கு. இதனால் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சென்னையில் மாலை நேரங்களில் பல இடங்களில் நல்ல கனமழை பெய்துட்டு வருது. இது முழுக்க முழுக்க மேலடுக்கு சுழற்சியால் ஏற்பட்டிருக்கிறதா வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரை பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தொடர்ச்சியாக யாருமே கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக வேணாம் அப்படின்ட்டு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 14 மாவட்டங்களில் கனமழை இருக்கும். நாளை முதல் தமிழகத்தினுடைய சில பகுதிகளில் இன்னும் நல்ல கனமழை பெய்யும். இன்னைக்கு செப்டம்பர் 22 இந்த 14 மாவட்டங்களில் கனமழை இருக்கும். நாளை செப்டம்பர் 23 முதல் இந்த கனமழை மிக கனமழையாக மாறும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். மேலும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல மழை அதிகமாக இருக்கா, வெப்பம் அதிகமாக இருக்கா, தட்பவெப்ப நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.